ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு அமுதா ஸ்பேஸ் சேனலில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, குறைவான செலவில் குறைவான நேரத்தில் நம்ம அழகான ஒரு தோரணம் செய்யணும் அப்படின்றதுக்காக தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோவை போட்டிருக்கேங்க. தீபாவளி நெருங்கிச்சு, உங்களுக்கெல்லாம் டைம் இருக்காது, ஆனால் இந்த மாதிரி ஒரு தோரணம் நீங்கள் செய்து உங்கள் வாசலில் வச்சிங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப லுக்கு அழகாக இருக்குங்க. கண்டிப்பாக செய்து பாருங்கள். உங்கள் வாசலுக்கு ஏற்ற கலர் ஒன்றாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வீடியோவில் நிறைய டிப்ஸும் சொல்லுவேன் நான், அதையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இது முழுமையாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து எல்லாமே கிடைக்கும். இப்போ நான் எப்படி செய்கிறது அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் சொல்கிறேன் பாருங்கள். நான் வந்து என்னுடைய வாசப்படியை முதல்ல வந்து அளந்து எடுத்துக்கிட்டேன். அது 37 இன்ச் இருக்குங்க, அந்த அளவுக்கு கார்ட்போர்டு இருக்கா அப்படின்னு பார்த்தேன். இது வந்து அட்டைப்பெட்டி தாங்க. என்னுடைய அட்டைப்பெட்டி பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா லென்த்தியாக இல்லை, சின்னதாக இருந்தது. அதனால் 2 பீஸாக நான் வந்து கட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் அந்த ஓரெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அந்த ஹோல்ஸ் தெரியும் இல்லையாங்க, நீங்களே பார்த்துருப்பீங்க. அட்டைப்பெட்டி கட் பண்ணாலே ஹோல்ஸ் தெரியும், அது வழியாக வந்து லுக்கு வந்து நல்லா இருக்காது. அதனால் அதுக்கு மேலே ஒரு டேப் ஒட்டலாம் அப்படின்னு வந்து ஒட்டியிருக்கேங்க. இந்த டேப் வந்து எல்லா கடைகளிலையும் ஸ்டேஷ்னரிஸ் கிடைக்குது. மாஸ்கிங் டேப் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னாக்கா லைட்டாக சாண்டல் கலர் இல்லைன்னா ஒயிட் கலர் அப்படி ரெண்டு கலரில் கூட கிடைக்குதுங்க. நீங்கள் வந்து இதை வாங்கி வச்சுக்கோங்க. இதனுடைய ரேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 37 தான். இதை வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் நிறைய வந்து நீங்கள் கிராஃப்ட் ஒர்க் செய்யும்போது இதெல்லாம் ரொம்பவே யூஸ் ஆகுங்க. நான் வந்து இந்த கார்ட்போர்டை வச்சு, அதாவது அட்டைப்பெட்டியை வச்சு நிறைய வந்து என்னுடைய சேனலில் நான் போட்டிருக்கேன். அதையும் பார்த்து நீங்கள் கற்றுக்கோங்க, அதை மாதிரியும் செய்து பார்க்கலாம். அதுக்கெலாம் வந்து இது வந்து நிறையவே தேவைப்படும் அப்படின்றனால நீங்கள் வாங்கியும் வச்சுக்கலாங்க. இந்த டேப்பை ஒட்டி நம்ம இந்த மாதிரி வச்சாச்சுங்க. இப்போ சென்டராக இருக்கிறதையும் வந்து அந்த டேப் போட்டு நான் ஒட்டிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா இந்த மாதிரி வந்து நம்ம இந்த 3-4 புள்ளி வச்சு கோலம் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஷேப் பூ மாதிரியும் இருக்குங்க. அது மாதிரி நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிக்கணும். அந்த லென்த்து வந்து இருக்கிறதுக்கு கொஞ்சம் கேப் விட்டு இருக்கிற மாதிரி ஒரு 7 பீஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அட்டைப்பெட்டிலேயே நீங்கள் வந்து கட் பண்ண வேணாம், ஏன்னா அது வந்து திக்காக இருக்கும். இந்த டிப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்டைப்பெட்டிலே நீங்கள் கட் பண்ணும்போது ஷேப் கரெக்டாக வர்றது கொஞ்சம் கஷ்டம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது வந்து ஷேக் ஆகணும், அதாவது கொஞ்சம் தொங்கும்போது காற்றடிச்சா ஆடும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கணுன்றதுனால தனியாக கட் பண்ணுறது தான் நல்லது. அந்த தனியாக கட் பண்ணுற பீஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஷூ டப்பாலாம் வரும் இல்லையா, அந்தமாரி அட்டைப்பெட்டியில் வந்து கட் பண்ணுங்கள். உங்களுக்கு கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா அந்த ஓரெல்லாம் வந்து நீங்கள் இன்னொரு டேப் வச்சு ஒட்ட வேண்டியது இருக்காது, திக்காகவும் இருக்கும். அந்த தொங்கும் போது அதனுடைய வெயிட் வந்து பேலன்ஸ் ஆகும். நம்ம இப்போ வந்து அந்த ஒரு இதை எடுத்துக்கிட்டோம், 37 சென்டிமீட்டரில் ஒரு லென்த்தான ஒரு கார்ட்போர்ட் கட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதில் வந்து இதை நம்ம ஒட்ட போகிறோம். அப்படி ஒட்டும்போது வந்து ரொம்ப வெயிட்டாக இருந்தது அப்படின்னு சொன்னாக்கா வந்து பிச்சுக்கிட்டு கீழே விழும். அதே மாதிரி வெயிட் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி லைட் வெயிட் இருக்கிற இந்த ட்ரெஸ்லாம் கொடுப்பாங்க இல்லையா, அந்த அட்டைப்பெட்டியில் நீங்கள் வந்து கட் பண்ணிக்கிட்டாலும் ஓகே தான். அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லாத்துலேயும் வந்து நான் கிரீன் கலர் எடுத்துக்கிறேன், ஏன்னா லீஃப் மாதிரி இருக்கும் அப்படின்றதுக்காக லுக் இருக்கிறதுக்காக எடுத்துக்கிட்டேன். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சாண்டல் கலர் டோருக்கெலாம் வந்து ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்குது. எனக்கு மெயின் டோரில் நான் ஒட்டியிருக்கேன், அது வந்து ப்ரௌன் கலரில் வந்து இருந்ததுனால கொஞ்சம் அட்ராக்ஷன் கம்மியாக இருந்தது. ஆனால் நீங்கள் வந்து உங்கள் டோருக்கு மேட்சிங்காகவும் செய்யலாம், இல்லைன்னு சொன்னால் க்ரீன் வந்து உங்களுக்கு காமனாக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா க்ரீன் கலர்லேயும் வைங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவுட்டர்லாம் வந்து ஒயிட் கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். பெயிண்ட் பண்ணிவிட்டு டாட்ஸ் வந்து வச்சிடலாம். வச்சுட்டு நீங்கள் வந்து இதை ஒட்டிடுங்க. பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பெயிண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வந்து வீடியோலாம் நாம் இந்த மாதிரி கிராஃப்ட்லாம் நாம் ஏன் செய்யணும் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பீங்க. முதல்ல வந்து நம்மளே வந்து செய்யும்போது நம்மளுக்கு அதை பார்க்கும்போதெல்லாம் ஒரு எனர்ஜி கிடைக்கும். அப்புறம் மைண்டு பீஸ்ஃபுல். நீங்கள் வந்து மெடிடேஷன் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க்கை வந்து அடிக்கடி செய்யும்போது நீங்கள் மெடிடேஷன்னு ஒன்று செய்யவே வேண்டியதில்லை. அப்புறம் இதை செய்து நம்ம மாட்டி வைக்கும்போது நம்ம வீட்டுக்கு வர்றவங்களாம் வந்து பாராட்டினாங்க அப்படின்னு சொன்னாக்கா நம்ம வந்து ரொம்பவே சந்தோஷப்படுவோம். இப்போ செய்கிற ஒரு விஷயத்தினால நம்ம அடிக்கடி வந்து ஹாப்பியாக இருக்கிற மூடு வந்து க்ரியேட் ஆகுங்க. கண்டிப்பாக அதனால் வீட்டில் இருந்து நிறைய பேர் வந்து கிராஃப்ட் செய்யணும் அப்படின்றது தான் என்னுடைய ஆசையும். பாருங்கள் இந்த மாதிரி நான் வந்து டிசைன் பண்ணிக்கிட்டேன். இது எல்லாருக்குமே கோலம் போட தெரிஞ்ச எல்லாருக்குமே இந்த டிசைன்ஸ் வந்து தெரியும். இப்போ இது பேக் சைடு, இது பேக் சைடில் வச்சு நம்ம ஒட்டிக்கலாம். கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வச்சு ஒட்டிக்கோங்க. இதுக்கும் வந்து அந்த டேப் வச்சு தான் ஒட்டுறேன். இது வந்து லைட் வெயிட்டுன்றதுனால கண்டிப்பாக விழாது. அது மாதிரி நீங்கள் ஒட்டிக்கோங்க. இது வச்சு ஒட்டிட்டு நம்ம வந்து பின்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அந்த டபுள் சைடட் டேப் இருக்கும் இல்லையா, அதை வச்சு நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிட்டீங்க அப்படின்னு சொன்னால் டோரில்
அந்த வாசலில் வந்து நல்லாவே ஒட்டிக்குங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ரொம்ப லுக் அழகாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க. இது மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நான் வந்து போடுவேன். ரொம்ப செலவு வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி தான் வந்து நான் கிராஃப்ட் ஒர்க்லாம் பண்ணுறேன். அதையும் நீங்கள் வந்து தொடர்ந்து பாருங்கள். பாருங்கள் இது தாங்க, இது பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ நான் வாசல்லையும் மாட்டியிருக்கேன், நீங்கள் போய் பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிடுங்க.